வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சேனலில் மூவி எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மூவி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு சேனலுக்கு தான் இருந்தது. ஆனால் இப்போது ஏகப்பட்ட சேனல்கள் வந்துருச்சு. ஆனால் அவங்க நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் மூவியை வந்து கொஞ்ச நாளாக நான் ரிவ்யூ பண்ணாமையோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணாமையோ இருந்தேன். ஆனால் இந்த திரைப்படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற யாரும் இந்த படத்தை பற்றி பேச மாட்டாங்க. அந்த ஒரு காரணம் தான் யாழ். இந்த திரைப்படத்தில் வந்த சிவாய நம்ம பாடல் யாராலையும் மறக்க கூட முடியாது. இன்னும் பலருக்கு ரிங்டோனாக கூட இருக்குது. ஆனால் இந்த பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை யூடியூப்லேயோ மட்டும்தான் கேட்டிருக்க முடியும். ஒரு மியூசிக் சேனல்லையோ இல்லை ஒரு எஃப்எம்லையோ இல்லை எந்த ஒரு டிவி சேனல்லையோ நீங்கள் கேட்டிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் எந்த திரையரங்குக்குமே வரல, டைரக்டாக யூடியூப்பில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதற்கான காரணம் என்ன, என்ன மாதிரி சூழ்நிலைகளில் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து, இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த திரைப்படத்தோட டைரக்டர் பேசியிருப்பார். அதுலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வரும். முதல்ல இந்த திரைப்படத்தோட சிவாய நம்ம பாடல் தான் வந்திருந்தது. அப்போ பார்க்கும்போது ஓகே, இது ஏதோ பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி ஏதோ ஒரு திரைப்படமோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். ட்ரைலர் வந்தோன்னே சரி ஓகே, இது வந்து ஈழத்தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி தான் இந்த திரைப்படம் பேசுது அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் இந்த திரைப்படம் பார்த்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. இந்த திரைப்படம் வந்து 2 மணி நேர திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படத்துக்குள்ளே நடக்கிற கதையும் 2 மணி நேரம் தான். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இந்த 2 மணி நேரங்களில் 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இல்லைனா 3 டிஃப்ரெண்ட் மனிதர்களோட வாழ்க்கையை காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு லைன் தான் இந்த 3 பேரும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த 3 பேரும் வந்து இந்த திரைப்படத்தில் அந்த 2 மணி நேரத்தில் அவங்க வந்து பார்த்துக்கவும் மாட்டாங்க, பேசிக்கவும் மாட்டாங்க. இந்த கதை வந்து எப்போ நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே டேட் வரும், May 17, 2008. டைரக்டர் ஆனந்த் சார் இந்த கதையை நம்மளுக்கு அழகாக புரியுற மாதிரி அந்த டேட்டை அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா May 19, 2009 பிரபாகரன் இலங்கை இராணுவத்தால் கொல்லப்படுகிறார். அப்படின்னா 1 வருஷம் 2 நாட்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை. அப்படின்னா இந்த 1 வருடம் இலங்கையில் எவ்வளவு பதட்டமான நிலை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே நம்மளை அங்கே உட்கார வச்சிடறாரு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வியப்பாக இருந்தது என்னென்னா, இந்த திரைப்படத்தில் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடி போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு அந்த பக்கம் 10 பேர் அட்டாக் பண்ணுறது, இந்த பக்கம் 10 பேர் அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு காட்சியும் இல்லை. ஆனால் இந்த திரைப்படம் முழுக்க ஒரு பதட்டமான நிலையான அந்த டெம்போ வந்து அப்படியே இருக்கும். அது ஸ்டார்டிங் சீனில் அந்த வர்ற பிஜிஎம்மோட ஒரு பெரியவர் வந்து பேசுவார், அப்போ இருந்த அந்த டெம்போ நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் வந்து ஒரு சீன் கூட விடாமல் பார்க்கணும், நம்மளோட கவனம் கொஞ்சம் கூட சிதறக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இது 2 மணி நேரம் நடக்கிற கதை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதே சமயம் இந்த 3 செக்ஷன் சொன்னேன் இல்லையா, 3 பேத்துக்கு நடக்கக்கூடிய அந்த கதை வந்து பேரலலாக ஒவ்வொன்றா காட்டிட்டு வருவாங்க, ஒரு ரியல் டைம் ஸ்டோரி மாதிரியே. அதுவும் டைரக்டர் வந்து எப்படி காட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இறுதி கட்டத்தில் இந்த 3 பேத்துக்கு ஒரு முடிச்சிருக்கு, இந்த முடிச்சு எதனால போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்மளுக்கு ரிலீவ் பண்ணுவார். படத்தோட ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு தாய் பாசம் அப்படி போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு காதல் பிரியுது, இன்னொரு பக்கம் ஒரு காதல் சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை அம்சம் அப்படியே நகரும். அடுத்த விஷயம் இந்த திரைப்படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயல்பானது. எந்த ஒரு மாசு கிளாசிக் கமர்ஷியல் ஹீரோசம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இயல்பான ஈழத் தமிழர்களுடைய வாழ்க்கை, அதுவும் அந்த போர்க்கால அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அங்கங்கே அப்பப்போ பாம்பு வெடிக்கும், அந்த இடத்துக்கு புதுசாக போனவர் பதட்டம் அடைவார், ஆனால் இன்னொருத்தர் வந்து அதை அப்படி தாங்க உடுகும், நீங்கள் நான் சொல்கிற கதையை கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இலங்கை இராணுவமே கண்ணி வெடி வச்சு எவ்வளோ மக்களை கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. அங்கங்கே செக் போஸ்ட்டில் இருக்கிற சிங்கள ஆர்மி வந்து ஒரு தமிழ் பெண்களை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு சின்ன சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப கிளியராக தைரியமாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓலை குடிசை, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மனிதர்களுக்கு இந்த சர்வதிகார உலகம் தந்த பரிசுனே சொல்லலாம் இந்த ஈழத்து போர். ரெண்டாவது சரியான உணவு இருக்காது அவங்களுக்கு, வெறும் பனை மரம், அந்த நொங்கையே எவ்வளோ நாள் நான் சாப்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வர்ற வசனங்கள். இது நம்மளுடைய தாய் பூமியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்மளுடைய தாய் மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயாவது வெளிநாடு போய் நம்ம பொழைச்சிக்குவோம், உனக்கு அப்படியே மண் தான் வேணும்னா 5 கிலோ மண் அள்ளிட்டு போ அப்படின்னு சொல்கிற வசனங்களும், நெல்லை விதைச்சி அறுவடை செஞ்ச கையால் இப்படி கண்ணி வடியை தேட வச்சிட்டிங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிற கதறலும், இயல்பான முறையில் ஈழத்தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு டைரக்டர். எனக்கு இந்த திரைப்படத்தில் வந்து இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டேனியல் பாலாஜி அவர் வந்து ஒரு சிங்கள ஆர்மி மேனாக வராரு. படத்தோட ஆரம்ப கட்டத்திலேயே அவர் வந்து
கன்னிவெடியை மிதிச்சிருவார். படம் ஃபுல்லாக ஒரே இடத்துல தான் நிற்பாரு, அதாவது அந்த கன்னிவெடியை மிதிச்சுட்டு தான் நிற்பாரு. கையில் எந்த வெப்பனும் கிடையாது, கன்னி எதுவுமே இருக்காது, ஆனால் ஒரு கன்னிவெடியை மிதிச்சுட்டு நிற்காரு அவ்வளோதான். ஆனால் படம் முழுக்க ஒரே இடத்துல நின்றுட்டு ஒரு மனுஷனால் நம்மளை அப்படியே மிரட்ட முடியுமா? அதுவும் கையில் எந்த வெப்பனும் இல்லை, ஆனால் அவர் மிரட்டுறது அப்படி இருக்கும் அந்த திரைப்படத்தில். இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட் வந்து டேனியல் பாலாஜி சார் கிட்ட வந்து வருமானம் எனக்கு தெரியல. ஏன்னா படம் முழுக்க ஒரே இடத்துல தாங்க நிற்கிறாரு, ஆனால் மிரட்டியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஹிட்டனாகவும் சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் என்னன்னா, இந்த யாழ்ப்பாணத்துக்கு ஏன் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. முன்னாடி ஊர் ஊராக போய் பாட்டு பாடி அவங்களுடைய நாகரிகத்தையும் பண்பாடு கலாச்சாரம் மற்றவர்களுக்கு கற்றுத்தர்றவங்களை வந்து பாணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாணர்கள் பயன்படுத்திய கருவி தான் யாழ். பாணர்கள் யாழ் கருவியை பயன்படுத்தியதாலும் அவர்களை யாழ்ப்பாணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வாழ்ந்த பகுதி தான் யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்பட்டது. இப்படி ஒரு வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த தேசத்தை விட்டு மக்கள் அகதிகளாக வேற தேசம் போறதுக்காக கப்பலை நோக்கியும் படகு நோக்கியும் போயிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஆதிக்குடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரலாறு, இன்னொரு பக்கம் இந்த ஆதிக்குடிகள் அகதிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற நாளைய வரலாறு. அதுக்கப்புறம் அந்த சிவாயை நம்ம பாடலில் வர்ற அந்த நடராஜர் சிலையுடைய எக்ஸ்பிளனேஷன், சிவனையும் சக்தியும் பிரிக்க முடியாது, அணுக்களுடைய செயல்பாடு, இந்த மாதிரி அறிவியலும் அதிகமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னொரு தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ், இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு 24 hours வந்து அப்படியே பிளாக் ஆன மாதிரி இருந்தது. இந்த திரைப்படம் தான் என் மண்டக்குள்ளேயே இருந்தது. அதாவது ஒரு கன்னிவெடி இருக்குது, அந்த கன்னிவெடியை மிதித்து ஒரு தாய் இறந்துட்டாங்க. ஒரு சினிமா படம் அப்படின்னா என்னுடைய தாயை கொன்னவுன்னா நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் கிளம்பி போகிற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் அப்படியெல்லாம் இல்லை. என் தாய் இறந்து விட்டால் இதே மாதிரி வேறு எந்த தாயும் இறக்கக்கூடாது, எந்த மனிதர்களும் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னிவெடிகள் இருக்கிறதையெல்லாம் அவர் வந்து தேடி தேடி எடுக்கிறார். இதற்காக அவருடைய காதல் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக தாய் மண்ணையும் தாயையும் நேசிப்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. இது வந்து ஒருத்தரோட கிளைமேக்ஸ். இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு கிளைமேக்ஸ் இருக்கும். அதாவது மூணு செக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருக்கும். அந்த பாப்பாக்கு வந்து ஒன்று ஆயிரும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த சீன் வந்து உங்களோட இதயத்தை வந்து நீங்கள் இருக்க பிடிச்சிக்கணும். அந்த பாப்பா இறந்தெல்லாம் போகாது, ஆனால் வேற ஒரு விடயம் நடக்கும். இப்போ மூணாவதாக இருக்கிற ஒரு இடத்துல கிளைமேக்ஸ், ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வர்றதும் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு டயலாக் வரும், மீண்டும் யாழை எடுத்துக்கொண்டு ஒருவன் வருவான் அப்படின்னு சொல்கிறதும் அந்த குழந்தை வர்றதும் வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் பல விஷயங்கள் ரொம்ப தெள்ளத்தெளிவாகவும், ஈழத்தமிழர்களுடைய கஷ்டங்கள், ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்து போகிறது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்கிறாங்க. ஒரு நாள் ஏங்க, 2 மணி நேரம் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்து போறதுக்கு அவங்க எவ்வளவு இன்னல்கள் படுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். நம்ம இங்கே உட்காந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிட்டு சார் என்னப்பா அங்கே இப்படி நடக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசுறதுக்கும் அங்கே அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நொடிக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குங்க. இந்த என்டையர் திரைப்பட குழுவுக்கு வந்து ஒரு பிக் சல்யூட். ஆனால் இந்த திரைப்படம் ஏன் திரையரங்குக்கு வரல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. பார்க்காதவங்க இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த திரைப்படமும் எடுத்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்திலே அவர் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பேசுவார், அதை தயவுசெய்து கேளுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போயிடாதீங்க. ஏன்னா செலவு பண்ணி ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்க, ஆனால் திரையரங்குக்கே வரல அப்படின்னா இந்த திரைப்படம் நஷ்டம்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா திரும்ப காசே பார்க்கல இந்த திரைப்படம். அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யூடியூப்பில் இந்த திரைப்படம் பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அந்த திரைப்படத்தோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கீழே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் அனுப்பலாம். பொதுவாக நம்ம வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம், அந்த திரைப்படம் நல்லா இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஒன்ஸ் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம்னா உள்ளே 3 மணி நேரம் அடைச்சி வச்சிடுறாங்க. ஆனால் இந்த திரைப்படம் நீங்கள் முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு இவங்களுடைய படைப்புக்கு நீங்கள் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே தந்துக்கலாம். இது வந்து பேடு ப்ரொமோஷன்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏதோ இந்த காணொளி மூலமா ஒரு 100 பேர் அந்த திரைப்படத்தை பார்த்தாங்கன்னா அது எனக்கு போதும். என்னென்னா இந்த மாதிரி படைப்பாளிகளை நம்ம உருவாக்காமல் சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழர்களோட உண்மையான வரலாற்றையும் இயல்பையும் வந்து கொண்டு வர ஆட்கள் ரொம்பவே கம்மியாயிருவாங்க. ஸோ அதுதான் இந்த காணொலியில் சொல்லணும்னு நினச்சேன். உங்களில் பலர் அந்த திரைப்படத்தை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சிலர் பார்க்கலன்னா இனிமேல் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.